நாமக்கல் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனர் மழை காரணமாக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று இரவு 4 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக ராசிபுரம் பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையங்கள், சேலம் ரோடு, நாமக்கல் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக ராசிபுரம் பழைய பேருந்து நிலைய பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். நாமக்கல் ரோட்டில் உள்ள ஏடிஎம் மையத்தில் மழைநீர் புகுந்ததால் அதை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் 5 அடி வரை தண்ணீர் தேங்கி நிற்பதால் வியாபாரிகளும் பயணிகளும் அவதிக்காளாகியுள்ளனர். கனமழையால் ராசிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்திற்கும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது.